நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோ பல நாகர்கோயில் கோட்டார் கரிய மாணிக்கபுரத்தை சேர்ந்தவர் தான் ஐயப்பன் வயது ஐம்பத்திரண்டு இவருடைய தச்சி தொழிலாளி இவருக்கு கிருஷ்ணவேணி என்ற மனைவியும் பொன்னி மற்றும் சுபா ஆகிய இரண்டு மகள்களுமே உள்ளனர் பொன்னிக்கு திருமணமாகி கோட்டார் பகுதியில் கணவருடன் வசித்து வருகிறார் சுபா ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார் இந்த நிலையில்தான் நேற்று காலை ஏழு மணி அளவில் வீட்டில் ஐயப்பன் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார் அவரது தலையிலும் பலத்த காயங்களும் இருந்தன இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கிருஷ்ணவிணி அக்கம்பகத்தினரிடம் கூறினார் பின்னர் சம்பவம் பற்றி கோட்டார் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டரான சுந்தரமூர்த்தி தலைமையிலான போலீசார் முதலில் அங்கு விரைந்து சென்று ஐயப்பனின் உடலை பார்வையிட்டனர் அப்போது பிணமாக கிடந்த ஐயப்பனின் தலையில் மூன்று இடங்களில் காயம் இருந்ததும் தெரியவந்தது மேலும் ஐயப்பனை யாரோ பயங்கரமாக அடித்து கொலை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பின்னர் போலீஸ் உதவி சுப்பரண்டான ஜவஹரர் இன்ஸ்பெக்டரான பெர்னால்ட் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு ரேகைகளும் பதிவு செய்யப்பட்டன மோப்பனாய் ஓராவும் வரவழைக்கப்பட்டது வீட்டில் பல இடங்களில் மோப்பம் பிடித்த ஓரா வேகமாக வெளியே ஓடியது கனியமாணிக்க சுடுகாடு வரை ஓடி ஓரா பின்னர் மீண்டும் வீட்டுக்கு வந்து மோப்பம் பிடித்தது அதன் பிறகு அங்குள்ள கோவில் முன்பு சுற்றி சுற்றி வந்த ஓரா மெயின் ரோட்டிற்கு சென்று நின்றது ஆனால் யாரையுமே கவி பிடிக்கவில்லை கொலை சம்பவத்தை கேள்விப்பட்டு அங்கு ஏராளமான பொதுமக்களும் திரண்டனர் இதற்கிடையே ஐயப்பனின் மனைவியான கிருஷ்ணவேணிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அப்போது என் கணவர் கடந்த சில தினங்களாகவே மது குடித்துவிட்டு வீட்டில் சண்டை போட்டு வந்தார் அதேபோல நேற்று முன்தினமும் இரவு சண்டை போட்டுவிட்டு நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணி அளவில் வீட்டை விட்டு வெளியே சென்றார் இதையடுத்து நானும் என் மகளும் படுத்து தூங்கிவிட்டோம் பின்னர் அதிகாலை இரண்டு மணி அளவில் தான் நான் எழுந்து பார்த்தேன் அப்போது அவர் தூங்கும் அறையில் தூங்கும் அறையில் உருவம் தெரிந்தது எனவே அவர் வீட்டுக்கு வந்து தூங்கிவிட்டார் என்றுதான் நினைத்தேன் ஆனால் காலையில் அருகில் சென்று பார்த்தபோதுதான் அவர் பிணமாக கிடந்ததே தெரியாதது என்று அழுது கொண்டே கூறினார் இதையடுத்து பிணத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கும் போலீசார் அனுப்பி வைத்தனர் போலீசாரி நடத்த முதற்கட்ட விசாரணையில் ஐயப்பனை கொன்றது யார் எதற்காக கொன்றார்கள் என்பது மர்மமாக இருந்தது எனினும் கிருஷ்ணவேணி மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஏனெனில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது கிருஷ்ணவேணி கூறிய தகவல்கள் நம்பும்படியாக இல்லை என கணவர் கீழே விழுந்து இறந்திருப்பார் என்று அடிக்கடி கூறிக்கொண்டே இருந்தார் எனவே கிருஷ்ணவேணியை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று கெடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டன அப்போதுதான் திடுக்கடும் தவறுகள் வெளியானது அதாவது ஐயப்பனை அவருடைய மனைவியே கல்லால் தாக்கி கொன்றதும் தெரிய வந்தது மது குடித்துவிட்டு தகராறு செய்த ஐயப்பன் திடீரென கல்லை எடுத்து வந்து கிருஷ்ணவேணியை தாக்க முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் ஐயப்பனை தள்ளிவிட்டார் எனினும் அவர் விடவில்லை மீண்டும் கிருஷ்ணவேணியை தாக்க முயன்று செய்தார் எனவே ஐயப்பனிடமிருந்த கல்லை பிடுங்கிய கிருஷ்ணவேணி அதே கல்லாலே தன் கணவர் தலையில் சரமாரியாக தாக்கியுள்ளார் மேலும் கம்பாலும் கடுமையாக தாக்கியிருக்கிறார் இதில் படுகாயமடைந்த ஐயப்பன் மயங்கி விழுந்து விட்டார் ஆனால் போதையில் மயங்கியிருப்பார் என்று நினைத்து கொண்ட கிருஷ்ணவேணி தன் மகளுடன் தூங்கச் சென்றார் அதிகாலை இரண்டு மணி அளவில் இருந்து பார்த்தபோது ஐயப்பன் பேச்சு மூச்சு என்று கிடந்துள்ளார் அருகில் சென்று பார்த்தபோது ஐயப்பன் இறந்து கிடந்தார் இதனால் பதறிப்போன கிருஷ்ணவேணி செய்வதறியாது தகித்தார் கொலை செய்தது வெளியே தெரிந்தால் போலீசில் சிக்கிக்கொள்வோமே என்று பயந்து போன கிருஷ்ணவேணி தன் கணவர் கீழே விழுந்து இறந்திருப்பார் என்று அழுது புலமி நாடகம் அடியும் உள்ளார் எனினும் அவரது நாடகம் அம்பலமாகி விட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து கிருஷ்ணவேணி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்துள்ளனர்